புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இன்று மாலை 6:45 வளர்ந்த பாரதம் 2047 என்ற தலைப்பில் மாணவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்று மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். இதற்காக மாலை 6:30 லாஸ்பேட்டை விமான நிலையத்திற்கு ஹெலிகாப்டரில் தனது மனைவியுடன் வந்த குடியரசு துணைத் தலைவருக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை, முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்திற்கு வந்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்று மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினர். இந்நிகழ்ச்சிக்கு செய்தியாளர்கள், புகைப்படக்காரர்கள், வீடியோகிராஃபர்கள் ஆகியோருக்கு அழைப்பு கொடுத்தும் அரங்கத்திற்குள் அனுமதி இல்லை என பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்தது. இதுகுறித்து செய்தியாளர்கள் உயர்மட்டம் வரை பேசியும் உள்ளே அனுமதிக்கவில்லை. இதனால் செய்தியாளர்களுக்கும் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரே கட்டத்தில் 10 பேரை மட்டும் அனுமதிப்பதாக கூறப்பட்டது. இதன் ஏற்காமல் ஒட்டுமொத்த செய்தியாளர்களும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நிகழ்ச்சியை புறக்கணித்து வெளியேறினார்கள். தொடர்ந்து புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் வளர்ந்த பாரதம் 2047 என்ற தலைப்பில் மாணவர்களுடன் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கலந்துரையாடினர். இதன் பின்னர் இரவு கடற்கரை சாலையில் உள்ள நீதித்துறை விருந்தினர் விடுதியில் தங்குகின்றார். நாளை காலை சாலை மார்க்கமாக புதுச்சேரி விமான நிலையம் சென்று ஹெலிகாப்டர் மூலம் சிதம்பரம் கோவிலுக்கு சென்று வழிபடுகின்றார்.